ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா காஃபி பழம் செடியை. இந்த காஃபி பழத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீன்ஸ் எடுத்ததே அவங்க ப்ராசஸ் பண்ணி பவுடர் பண்ணி காஃபி பவுடராக வருது. ஸோ இந்த நேச்சுரல் பிளேஸில் வந்து இந்த காஃபி பழத்தை பார்க்குறதும் எல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்தமாரி நேச்சுரலான பிளேஸில் இருந்ததில்லை. ஸோ இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் தான், இந்த பீன்ஸ் வந்து இந்த பழத்தில் ரெண்டு இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு ப்ராசஸாக பண்ணுவாங்க. ஒன்று அப்படியே இதை ஸ்கின்னை அவுட் பண்ணி பீன்ஸ் தனியாக எடுப்பாங்க. இன்னொரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிலில் போட்டு வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு அதை அரைச்சி இது பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த காஃபி பீன்ஸில் இந்த ரெண்டு ப்ராசஸில் இன்ன வரைக்கும் காஃபி பழத்தை பவுடரை எடுக்கிறாங்க. பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நேச்சுரல் ப்ளேஸை பாருங்கள். இந்த மலை ஹில்ஸ் ஏரியா அங்கேருந்து பார்க்கவும் அழகாக இருக்குது. ரொம்ப கூலிங்கான இடம் இந்த இடம். கூலிங்கான பிளேஸ்லேருந்து காஃபி பழம் செடியெலாம் வளரும். ஸோ இந்த இடத்த பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் இந்த இடத்துல ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாரி நிறையா நேச்சுரல் பிளேஸில் இருக்கிற இடத்துலேருந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டான செடி மூலிகைகள் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். உங்கள் சப்போர்ட் வேணும். பாருங்கள் இவ்வளோ அழகான இடம். இந்த உயரமான இடத்துல கூட இந்த செடி அழகாக வளர்ந்துருக்கு. குருவிகள்லாம் அதிகமாக இங்கே தான் வாழ்ந்துக்கிருக்கு. இந்த பழம் சாப்பிட்றதுக்காண்டி நிறையா வருங்க. கண்ணு கட்டின தூரம் இந்த காஃபி பழம் செடியாகவே இருந்துச்சு. இந்த கிளைமேட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு செடியிலையும் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோவுக்கு மேலே அவ்வளோ பழம் இருந்துச்சு காஃபி பழத்து செடியில். பாருங்கள் இதை பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடி இந்த பழமெல்லாம் நிறையா பழுத்துருச்சு. இந்த நவம்பர் டிசம்பர் இந்த சீசனில் இந்த பழம் வந்து அதிகமாக வரும். ஸோ இது அந்த டைமில் வந்து இவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்தமாரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்தமாரி நேச்சுரல் பிளேஸ் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. இது பாருங்கள், இங்கே தான் மூடை போட்டு வச்சுருப்பாங்க. மூடை போட்டு வச்சு ஸோ இது இங்கேருந்து ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்தமாரி கரெக்டாக அவங்க எல்லாமே அதை வெயிட் போட்டு அவங்க வச்சுருவாங்க. என்னோடய சேனல் இதை ஃபஸ்ட்டு தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.